இப்போ நீட்டை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஜிஎஸ்டி எல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இவரை குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் சூட்டி பண்டிகளையும் காங்கிரஸ் சூட்டிலிருந்து அவர் வெளியில் வந்துட்டா நம்ம ஐயா எடப்பாடி சொல்லி நீங்கள் வெளியில் வந்துருங்கன்னு சொன்னாங்க. அவர் இன்னும் அந்த அதே காங்கிரஸை பிடிச்சி நம்ம இனப்படுகொலை செய்த காங்கிரஸை நீட்டை கொண்டு வந்தவர்களை ஜிஎஸ்டியை கொண்டு வந்தவர்களை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தவர்களை எல்லா நீங்கள் எந்த ஒன்றுக்கும் வேறு எங்கே இருக்கு சிஏயே கொண்டு வந்தது யார் என்ஐஏயே கொண்டு வந்தது யார் நீங்கள் சொல்லுங்கள் கொண்டு வந்தது யார் எல்லா அவர்கள் தான். அப்போ அதையெல்லாம் எதிர்த்து போராடுற நம்ம சிசிபிங்களை வச்சு இது பெரிய ஏதாவது தள்ளிப்போங்க அப்படின்னா சொல்லியிருக்கணும்ல. இது எப்படி அது அவரால் ஒரு அரசியலாக ஒரு அழுத்தம் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறாரு. அது நடக்குமா நடக்காதாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும் வெளியே நம்ம சொல்ல முடியும். திருமாவளவன் கட்சிக்கு பாஜக தரப்பில் இந்த அளவுக்கு எதிர்ப்பு வருது காரணம் அவங்களுக்கு வேறு வேலை இல்லை பார்த்து தான் பேச முடியும். நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன் எழுதுனது மனுஷ மீது இல்லை அதில் எழுதுனதா எது எங்கள் அண்ணன் திருமாவளவன் எழுதுனதா ஒரே ஒரு கேள்வி அதில் எழுதியிருக்கிற வாசகங்களை அவர் படிக்கிறார். என் அம்மாவை என் தங்கையை எங்கள் குல பெண்களை இழிவுபடுத்துறது எதுவுமே எங்களுக்கு வேதமாகவோ புனிதமாகவும் இருக்க முடியாது அதான் அவர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை திடீர்னு என் வேலை தூக்குவீங்க நான் தூக்கும்போது கேள்வி பண்ணீங்க நாங்கள் எங்கள் முருகன் முப்பாட்டன் போது ஆ அப்படின்னீங்க இப்போ ஊர் ஊருக்கு எனக்கு முன்னாடி வேலை தூக்கிட்டு ஓடுவீங்க. இப்போ உங்களுக்கு இது இல்லை நான் ஆடு மாடு வளர்த்தல் இயற்கை வேளாண்மைன்னு சொல்லும்போது நான் வேளாண்மையில் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் போது நக்கல் பண்ணீங்க திடீர்னு கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் அனுப்பிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி தோலில் வீட்டு பிடிச்சிட்டு ஆ தற்சார்பு விவசாயன்றாரு. உங்களுக்குன்ற ஒரு கோட்பாடு இருக்கா உங்களுக்குன்ற ஒரு கோட்பாடு இருக்கா நீங்கள் கற்றறிந்த பிள்ளைகள் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் நெய் எரிக்கப்படுகிறது பால் கொட்டப்படுகிறது மூத்திரம் குடிக்கப்படுதுங்கிறான். இது இதுதான் இவர்கள் கோட்பாடு. உங்களுக்கு மாட்டுக்கருவிங்கிற நான் இளிமகன் இளிசாதி தீண்டத்தகாதவன் தாழ்த்தப்பட்டவன் மாட்டு மூத்திரம் குடிக்கிற நீ உயர்ந்தவனா சொல்லு மூத்திரம் குடிக்கிற உன்னை விட நான் கருவிங்கிற நான் எவ்வளவும் அதுதான் இங்கே இருக்கிறது. கோட்பாடே வந்து அது ஒரு கொஞ்சம் கூட ஏற்க முடியாது. அதனால அது பொருள்படுத்துறதுல அப்போ அவர் வந்து அண்ணன் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி பல தடவை நானும் பேசி என்ன அப்படி சொல்லிட்டா நடக்காத சொன்னம்மா இல்லாதது அவர் சொல்லலை. நீங்கள் சொல்கிறீங்க இது பேசுகிறீங்கிறதுக்காக அவரும் பயந்து பின்னடைய போகிறதில்ல எங்கள் அண்ணனே விட்டாலும் நாங்கள் அதை விட போகிறதில்ல அதுதான் பிரச்சனை. குஷ்பு மனு தர்மத்தை எழுதின கூட இருந்து எழுதுனவங்க குஷ்புவையும் சேர்த்து அது இழிவாக சொல்லுதுங்கிறத அவர் வருத்தம் இல்லை. நீங்கள் காங்கிரஸில் போன வாரம் இதை சொல்லியிருக்கீங்களா இதே குஷ்பு அவர்கள்ட்ட நான் கேட்குறேன் போன வாரம் நீங்கள் காங்கிரஸில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் கருத்துக்கு ஆதரவாக நின்றிருப்பீங்களா அதை ஏற்றிருப்பீங்க இப்போ நீங்கள் அங்கே போயிட்டீங்க அதனால் பேசுறீங்க. அது போன வாரம் மோடி வந்து நாட்டை கெடுத்துட்டார்னு சொல்லிட்டு இந்த வாரி மோடி மாதிரி தான் பிரதமர் வேணும்னு சொல்கிறத கோட்பாடாக இருக்க முடியாது. சிதம்பரம் போராட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க தொடர்ந்து அவர் வந்து உண்மையிலேயே பெண்களுக்கு எதிராக எங்கள் அண்ணன் பேசலை அவர் ஆதரவாக தான் பேசுகிறாரு. இப்போ நாட்டுக்காக உண்மையிலேயே அக்கறையோடு நிற்கிற எங்களை சமூக விரோதிகள் நகர்ப்புற நக்சல்கள் தேச விரோதிகள் ஆன்டி இந்தியன் என்று சொல்லி பழி சுமத்தி வழக்கு தொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வந்திருக்கிற மாதிரி உண்மையிலேயே அவர் பெண்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறாரு. நீங்கள் மனச்சார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் வாங்க வேணால் பொது மேடையில் எங்கள் அண்ணன் வரத்து இல்லை அவர் வேணா நான் கூட நிற்கிறேன் யாராவது கூட்டி வாங்க தர்க்கம் என்ன சொல்லுங்கள் அதில் இருக்கிறத பூரா படிப்போம் அது எந்த இடத்தில் பெண்கள் உயர்வாக சொல்லுதுன்னு சொல்லுங்க அது எந்த மதமாக இருக்கட்டும் எந்த மார்க்க கோட்பாடாக இருக்கட்டும் வேதங்களாக இருக்கட்டும் நம் குல பெண்களை இழிவாக சொல்கிறதை வந்து நம்ம எப்படி ஏற்கிறது மாதிரதம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோங்கிறாரு பாரதி. அதை தான் அவர் செய்கிறாரு. அப்படின்னா பாரதியத்தையே முதல்ல நீங்கள் கைது பண்ணியிருக்கணும் அவரை தான் பெண்களுக்கு எதிரானவர்னு சொல்லியிருக்கணும். வேறு நாங்கள் கூட போராடியிருக்கலாம் அவர் ஹைகோர்ட்டாவது இதாவதுன்னு சொல்லும்போது போராடியிருக்கலாம் எங்கள் ஐயா வைரமுத்து அசிங்கமாக பேசும்போது நாங்கள் போராடியிருக்கலாம்
அவரை நாங்கள் அந்த போராடுற அளவுக்கு அவர் ஒரு இது இல்லைன்னு பொருட்டு இல்லைன்னு விட்டு தன்ன வெளியே அவர் போராடட்டும், போராடி கைது செஞ்சு பார்க்கட்டும், கைது செஞ்சு பார்க்கட்டும். மனுநீதிப்படி எதுவும் இங்கே நடக்கலை, ஆனால் அதுக்கு பதிலாக அம்பேத்கர் இயற்றிய சட்டங்களும் அதன்படி நடைமுறைகள் தான் இயங்கிட்டு இருக்கு, மனுநீதிபதியும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் முருகன் சொல்லியிருக்காரு. முருகனுக்காக சேர்த்து தான் நாங்கள் போராடிட்டுருக்கோம். உங்களுக்கு ஒன்று புரியுங்க, இங்கே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வகுத்த சாசனப்படி எது ஒன்று நடக்குது சொல்லுங்க, எது ஒன்று நடக்குது சொல்லுங்க. அப்படி பார்த்தால் இந்தியா தட் இஸ் பாரத் செல்வியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அது அமெரிக்க, அது யுனைடட் கிங்டம், அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது ஐரோப்பிய யூனியன், அப்படி இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா தானே. அப்படி இல்லாமல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு அதெல்லாம் ஏன் வருது, ஒரே வரி அதெல்லாம் ஏன் வருது, ஏன் வருது? ஒரு தேசத்தின் குடிகள்கிட்டருந்து வரியை எடுத்தால் பிறகு நலத்திட்டங்களாக திருப்பி வரணும், இதுதான் உலக மரபு. மன்னராட்சி காலத்திலேருந்து அப்படி தான் இருக்குது வரி வசூலிக்கிறதெல்லாம். இப்போது 6,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வரணும் வந்திருக்கா, அதுக்கு கேட்டால் மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அதை திருப்பி கொடுக்குற நிலைமையில் மத்திய அரசு இல்லை, அப்படி ஒரு அரசு நமக்கு தேவையான்னு பாருங்கள். அப்போ எது ஒன்றுமே அது சரியாக இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அரசியல் சாசனத்தை வகுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, இப்படி ஒரு சாசனம் இப்படி ஒரு அமைப்பு நம்மகிட்ட இருந்ததில்லை, இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, நாம் உருவாக்குறோம். ஆனால் இந்தியா ஒரே நாடு ஒன்றுபட்ட தேசம் இறையாண்மை கொண்ட ஒற்றுமை கொண்ட நாடாக இருக்க வேண்டுமென்றால் பல்வேறு மொழிவழி தேசியனங்கள் பன்முகைத்தொண்ட கலா கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் வாழ்கிற ஒரு நிலப்பரப்புது நாடுது, அந்தந்த தேசிய இனங்களுக்கு அந்தந்த மாநிலங்களுக்குரிய முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அதானே சொல்கிறாரு, நீங்கள் மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்காது மதம் சார்ந்து சிந்தித்தீர்கள் என்றால் மதம் சார்ந்தால் உயர்ந்தது, என் மதத்தை விட என் மண்ணும் மக்களும் அதன் நலனும் முக்கியம் என்று இல்லாது, மதம்தான் முக்கியம் என்று நீங்கள் நினைத்து ஆட்சி செய்ய தொடங்குவீர்களானால் இந்த நாடு சுக்கு சுக்காக செதறுவதை எவராலும் தடுக்க முடியாது. அதுதான் அம்பேத்கர் தான் இப்போ சொல்லியது. சார், இறுதியாகவே இப்போ 7.5% தான் இறுதிக்கட்ட பற்றி போகிறோம், சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதில் முருகன் எல்முருகன் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, 4 வார அவகாசம் போதுமானது, நல்ல தீர்ப்பு சீக்கிரத்தில் கொடுக்கணும் கவர்னர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த சூழலில் பல்வேறு கட்சிகள் அமைப்பு, நான் ஒன்று நினைக்கிறேன், 4 வாரம் இருக்கு, அதான் அதுதான் வந்து நமக்கான வல்லுநர்கிட்ட கலந்தாலோசனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உள்ஒதுக்கீடுக்குள்ள விஷயங்கள் புரியாமல் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் கேட்டது இந்த 10% அழுத்தத்துக்கான ஒரு கால அவகாசமாக இருக்காங்க. 4 வாரம் அவகாசம் கேட்ட நீங்கள் முத்தலாக் தடை சட்டத்தை அவசர அவசரமாக கொண்டு வந்தது எதிர்த்து, இந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுக்கு எந்த அறிஞர்களை எந்த மக்களை எந்த தேசத்தின் தரவில் எந்த பெரிய நீதியரசர் யாரை கூப்பிட்டு கேட்டீங்க இல்லை எந்த மாநில முதலமைச்சர்களோட மாநில முதலமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு பேசி இல்லை அனைத்து மாநில அப்படி எதுவும் கலந்து ஆலோசிச்சிங்களா? அதை மட்டும் எப்படி அவசர அவசரமாக கொண்டு வந்தீங்க? அப்போதான் சார் எல்லாரும் எழுத்து போராடிக்கிட்டு இருக்கும்போது கடப்பலத்துக்கு போட்டு இப்படி போராடுங்க. இந்த விவசாய சட்ட மசோதாவெல்லாம் எல்லாரும் நாடே கொந்தளிச்சு போராட்டிருக்கும்போது நீங்கள் யாரை கேட்டு கொண்டு வந்தீங்க, யாரை கேட்டு கொண்டு வந்தீங்க? அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க, காலம் எடுத்துக்கிற மாட்டீங்க, இதுக்கு மட்டும் 4 வாரம் அவகாசம்னா எப்படி? அதான் சார், அந்த அதிகார உத்பிரயோகம் இந்த 10% வந்து பேரத்துக்கான ஒரு காரணமாக இருக்குமான்னு தோணுது, இல்லை அது சார்ந்து எல்லா கட்சிகளும் இருக்காங்க, நாம் தமிழரும் அதுக்கான ஒரு அழுத்தத்தையோ போராட்டத்தையோ அறிவிக்க எதுவும் இருக்குங்களா? இந்த நேரத்தில் நிலைப்பாடு எப்படி சார் இருக்கீங்க, கொண்டு வரதுக்கான வழியை என்ன பார்க்குறீங்க? அதான் ஐயா பெரியார் சொல்கிற மாதிரி, மானமுள்ள 1,000 பேரோடு நீ சண்டை போடலாம், மானங்கட்ட ஒருத்தனோட சண்டையே போட முடியாதுங்களே. அதனால் நான் மானமுள்ளவனோட சண்டை போட தான் நான் தயாராக இருக்கேன். மானங்கட்ட கூட்டத்தில் பேசி பயன் இல்லை, அது ஒன்றும் இல்லை, அதை ஒழிக்கிறது தவிர வழியும் இல்லை.